வணக்கம் நேயர்களே, ஆலய மகிமை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கோவையின் மத்தியில் உள்ள ரேஸ்கோஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு அழகான கோவில் அருள்மிகு சாரதா தேவி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். சிறுங்கேரி சாரதா மடத்தில் உள்ள சாரதாம்மாள் திருக்கோவில் போன்றே இங்கும் பூஜைகள் நடைபெறுவது சிறப்பு அம்சம். தினமும் காலை 5 மணி முதல் பகல் 8 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் 3 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. நன்கு கல்வியில் அபிவிருத்தி அடையவும் திருமண தடை நீங்கவும் இந்த திருத்தலத்தில் வேண்டினால் கைமேல் பலன் கிடைக்கிறது என்கின்றனர். வேண்டுதலின் பேரில் கோரிக்கைகள் நிறைவேறிய பின் அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபடுகின்றனர். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரர் துங்கபத்ரா நதிக்கரையில் சாரதா தேவிக்கு கோவில் எழுப்பி பிரதிஷ்டை செய்து துவக்கினார். நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பக்தர்களும் பெருகி வரத் தொடங்கினர். சில வருடங்களுக்கு முன்பு கோவையை சார்ந்த பிரபல் தொழில் அதிபர் சிறுங்கேரி சாரதா பீடம் சென்று அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளிடம் ஆசி பெற்று தான் கோவையில் அம்மனுக்கு கோவில் கட்ட விரும்புவதாகவும் அதற்கு அனுமதி கோரினார். அதே சமயம் சூலூரை சேர்ந்த நஞ்சுண்டையார் என்ற பக்தரும் சுவாமியிடம் ஆசி பெற வந்தார். அவரிடம் சுவாமிகள் இதை பற்றி பேச உடனே அவர் 1 ஏக்கர் நிலத்தை கொடுக்க முன்வந்தார். அதன் பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் அழகாய் உருவானதுதான் இந்த கோவில். 1979 ஆண்டு கார்த்திகை மாதம் தேய்பிறை சஷ்டி அன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அன்னை சாரதா தேவியின் சிலை ஐம்பொன் சிலையினால் ஆனது. முன் வலது கையில் சின் முத்திரை, பின்வலங்கையில் தேன் குடமும், இடது கையில் புத்தகத்தை ஏந்தியும் அமர்ந்த நிலையில் வெகு அமைதியான அம்சமான தோற்றத்துடன் காட்சியளிக்கும் அம்மனை கண்டாலே அனைத்து மனங்களுக்கும் சஞ்சலம் தீரும். இத்துடன் விநாயகர், பாலமுருகன், ஆதிசங்கரர் சன்னதிகளும் உண்டு. இங்கு வித்யாரம்ப பூஜை சிறப்பானது. குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பமாவதை இங்கிருந்து துவங்குகின்றனர். அநேக குழந்தைகள் கலந்து கொள்வது கண்கொள்ளா காட்சி. நீங்களும் சாரதா தேவி கோவிலுக்கு சென்று அம்மனின் அருளை பெற்றிடுங்கள். நன்றி, வணக்கம்.